ISS அப்படின்னு சொல்லப்படுற சர்வதேச விண்வெளி நிலையம் பார்த்தீங்க அப்படின்னா பசிபிக் கடலில் மூழ்கடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போது நடக்கும், இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இணைந்திருங்கள் உங்கள் ப்ரொஃபன் ஸ்கில்லுடன். இது ஆழமான அறிவியலுக்கான ஒரு பயணம். சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் பற்றின நியூ அப்டேட் அண்ட் டீடைல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா மற்றும் சில நாடுகள் இணைஞ்சு விண்வெளி ஆராய்ச்சிக்காக சர்வதேச விண்வெளி நிலையத்தை உருவாக்கியிருந்தாங்க. குறிப்பாக சர்வதேச விண்வெளி நிலையம் பார்த்தீங்கன்னா இதுவரை அமெரிக்கா ரஷ்யா உட்பட 15 நாடுகளுக்கும் மேற்பட்ட விண்வெளி வீரர்கள் தங்கி ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க. துவக்கத்தில் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் 15 ஆண்டுகள் வரை மட்டுமே இயங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் பல்வேறு மாற்றங்களும் டெக்னாலஜியும் வளர்ந்ததுக்கப்புறம் அதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து தொடர்ந்து இயங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தின் செயல்பாடு வரும் 2031 ஆண்டுடன் நிறைவு பெறும் அப்படின்னு அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா தெரிவிச்சிருக்காங்க. அதாவது சர்வதேச விண்வெளி நிலையமான ISS தொடர்ந்து பலவிதமான கோளாறுகள் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா காலாவதியான உபகரணங்கள் மற்றும் வான் பொருட்கள் போன்றவற்றின் மூலம் விண்வெளி நிலையத்துக்கு நிறைய கோளாறு ஏற்பட்டு வரதா சொல்றாங்க. அதே போல சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இன்னும் சில காலத்தில் சரி செய்ய முடியாத அளவிற்கு பிரச்சனைகளை சந்திக்க நேரும் அப்படின்னு ரஷ்ய அதிகாரிகள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. சோ அதனால சர்வதேச விண்வெளி நிலையத்தை பாத்தீங்கன்னா பூமிக்கு திரும்ப பெறும் நடவடிக்கை குறித்து நாசா வந்து ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. குறிப்பா வரும் 2031 ஜனவரியில் சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழைவது குறித்து விஞ்ஞானிகள் திட்டமிட்டு வராங்க. அதாவது பூமிக்கு திரும்பும் சர்வதேச விண்வெளி நிலையம் பாயிண்ட் நேமோ எனப்படும் தெற்கு பசிபிக் பெருங்கடல்ல மக்கள் வசிக்காத பகுதியில கடலில் மூழ்கடிக்கப்படும் அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பாயிண்ட் நேமோ என்பது பசிபிக் கடலில் உள்ள ஒரு புள்ளியை தான் சொல்லுவாங்க. இது நிலத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளது மற்றும் பல விண்கலங்கள் இதுல தான் உள்ள போகும். அதனால இதுக்கு நீர் கல்லறை அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் பத்தின நியூ அப்டேட் அண்ட் டீடைல் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.